வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறது வந்து காளி கல்பத்தோட விவரணம். இதை பற்றியுள்ள சாப்டராக்கு இனி அடுத்த கொஞ்ச நாள் நான் போட போகிறது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டு காளியோட மந்திரம் கொடு, யந்திரம் கொடு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய கேட்கணும். இது கொடுத்தா என்ன அவங்க செய்வாங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா ஒன்றுமே நடக்காது. இது ஏன்னா ஏற்கனவே ஏதாவது ஒரு பந்தனத்தில் இருக்கிறவங்க தான் மாந்திரிகத்தில் விருப்பப்பட்டு வர்றதும். அப்போ அந்த மாதிரி பந்தனம் இருக்கிறவங்க பந்தனம் அழிக்க தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட போய் பந்தனம் அழித்து அந்த விருப்பத்தில் அதுக்கப்புறம் அவங்க உபாசனை பண்ணால் அந்த உபாசனை தேவதா அவங்களுக்கு சித்தி ஆகும், இல்லாமல் அவங்களுக்கு சித்தி ஆகாது, கண்டிப்பாக சித்தி ஆகும். நான் இப்போ என்ன மந்திரம் தந்திரம் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த பந்தனத்துக்குள்ளால இருந்ததுன்னா அது ஜாதகம் பந்தம். அதாவது நான் இந்த நவராத்திரி சிவராத்திரி நாளில் மட்டும் இந்த மாதிரி தீட்சை கொடுக்குறது, ஏன்னா இந்த நவராத்திரி சிவராத்திரி நாளில் தீட்சை கொடுத்தோம்னா நம்மளோட சக்தி நாடி சிவநாடி ரெண்டும் உணர்ந்திருக்கும். அப்போ ஏதாவது பந்தனங்கள் இருந்ததுன்னா பூஜையில் அந்த கெட்ட அழிக்க முடியும். இப்போ அதுக்கு தான் நான் ஒரு ஏன்னா தனியாக வந்து ஒரு ஆளுக்கு செய்யணுமா இருந்தால் நல்ல காசு ஆகும். அப்போ அது இந்த நவராத்திரி சிவராத்திரி டைமில் வந்து கெட்ட அழிக்கணுமா இருந்தால் சின்ன காசில் அது முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு ஆளுக்கு 5000 2000 இந்த மாதிரி காசு போட்டோம்னா சேர்ந்து ஒரு 30 பேர் 40 பேர் சேர்ந்து செய்யும்போது, ஏன்னா பொருளெல்லாம் வாங்கிறது ஒன்று தான், கலசாபிஷேகம் மட்டும் இப்போ 40 பேர் இருந்ததுன்னா 40 பேருக்கு கலசாபிஷேகம் செய்யணும். அப்போ அதுக்கு மட்டும் மிச்சம் எல்லாம் கலசம் மட்டும்தான், அது ரெண்டு கெடுக்கலாம். என்கிட்ட கலசம் 180 கலசம் பக்கத்தில் இருக்குது, இருந்தாலும் ஜாஸ்தி ஆளுகள் வந்தால் ரெண்டு கெடுக்கலாம், பிரச்சனை இல்லை, அந்த ரெண்டு பெரிய ரெண்டொன்னும் ஆகாது. அப்போ இது மிச்சம் இந்த கலசத்துக்கு வேண்ட சாமானங்கள் பொருள்கள் எல்லாம் சேர்த்து தானே செய்கிறது. ஒரு ஆளுக்காக இருந்தால் ஒரு ஆளுக்கு மட்டும் அந்த கலசத்தில் போட வேண்டிய மருந்து அது இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வரும். அப்போ அதனாலேயாக நான் இந்த நவராத்திரி சிவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி நாளில் வந்து உங்களுக்கு அந்த சக்தி நாடி உணர்ந்திருக்கும், சிவநாடி உணர்ந்திருக்கும். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு சேர்ந்து செய்யும்போது காசும் உங்களுக்கு கம்மியாயிடும். அப்போ அந்த ஆள் ஜாஸ்தி காசு வாங்கி செய்தது, இந்த ஆள் ஜாஸ்தி காசு வாங்கி செய்தது, அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வராது. ஏன்னா பிகாஸ் இங்கே தீட்சை கொடுக்கறது வந்து தெரிசம் அதுக்கு ஒரு வழி இருக்குது, அந்த முறையில் தான் இங்கே தீட்சை கொடுக்க முடியும். கேட்டோன்னே ஓடி வந்து தீட்சை கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லை, நான் அந்த மாதிரி ஒரு சாமியாரும் இல்லை. அப்படி தீட்சை கொடுத்து தான் வாழணும்னு எனக்கு ஒரு கம்பல்சரியும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் என்கிட்ட, சிலவங்க கோபமாக சொல்லும், சிலவங்க நான் சொன்னால் புரியும். இந்த மாதிரி ஏன் இந்த காளி மந்திரத்தோட காளி மந்திரம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா இது வாட்டர் லெமன்ட். காளியோட கீழே பார்த்து வர்ற 3 ட்ரையாங்கிள் தான் காளியோட யந்திரத்தில் முக்கியமாக. அந்த ட்ரையாங்கிள் வந்து வாட்டரில் வந்து தமோ குணம், ரஜோ குணம், சாத்விக் குணம், இந்த 3 லெவலில் வாட்டர் வந்து. ஏன் வாட்டர்னா காளிக்கு வந்து நேரமே நான் சொல்லியிருந்தேன், ஆகாச எலமெண்டோட ஒரு செலைட் இன்விகோஷன் இருக்குது. அப்போ அது வந்து ஆகாச எலம் எப்பவும் ஆகாசம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது தண்ணியில் தான், அதனாலாக அது ஆகாச எலமெண்ட்டுக்கு ஸ்கை எலமெண்ட்டுக்கு இது இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு நான் நிறைய வாட்டி சொன்னேன். அப்போ காளி எலமெண்டில் வந்து இந்த காளி எதனாலன்னா இப்போ மூலாதாரத்தோட பக்கத்தில் சுவாதிஷ்டானம். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கிறது காளி உபாசகன் நினச்சிருந்தா எல்லா விஷயங்களும் நடக்கும். ஏன்னா சுவாதிஷ்டானம் ஓப்பன் ஆகினாலே நம்ம விருப்பப்படி சாப்பாடு, பொண்ணு, சுகம் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சுவாதிஷ்டானம் ஓப்பன் பண்ணாலே நடக்கும். நமக்கு விருப்பப்படி எந்த விஷயம் நடக்கும். சுவாதிஷ்டானத்துக்கு மேலே மேலே போனால் அது ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. சுவாதிஷ்டானத்தோட கீழே வர்றதெல்லாம் வந்து லைக் மெட்டீரியல் சம்மந்தமான, அதாவது வாழ்க்கைக்கு தேவையான செக்ஸ், பவர், மணி இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான் அதுக்கு கீழே வரும். சுவாதிஷ்டானத்துக்கு மேலே மணிப்பூரகன் சக்கரத்திலேருந்து. அப்போ இந்த டவுன்வேர்ட்ஸ் ட்ரையாங்கிளில் வந்து இந்த 3 குணம், அதில் வந்து இந்த சாத்திக குணம்,
പിന്നെ ഇന്ന് തമോ ഗുണം ഇന്ന് രണ്ട് ഗുണങ്ങളുടെ ഇതുവരെയും മക്കൾ അടഞ്ചത് സത്യഗുണം അടഞ്ചത് വന്ന് ശ്രീരാമകൃഷ്ണ പരമഹംസർ ഇന്ന് മാറിയ ആളുകൾ വന്ന് സാത്വിക ഗുണം അടഞ്ചിരുക്ക് തമോ ഗുണം കോളി കൊള്ളுறது ஆடு கொள்ளுறது காளிய உபாசனை பண்றது இந்த மாதிரி விஷயங்கள தான் தமோ குணம் இதுக்கு இடையில ஒரு ரஜோ குணம் இருக்கு அதுக்கு இதோட சீக்ரெட் நம்ம ஆக்சுவலி நம்மளோட பாடி வந்து சாத்தியமும் கிடையாது தமசவும் கிடையாது நம்மளோட பாடி வந்து ரஜோ குணம் அந்த பாடியை காளியா மாற்ற வித்தியை தான் காளி கல்பத்தில் இருக்கிறது அப்போ அந்த பாடியை எப்படி நம்ம காளியாக மாற்றுறது இதுதான் நம்மளுக்கு இனி வர்ற ஃப்யூச்சரில் வர்ற ஓரோ சப்ஜெக்ட் வேஸ்ட் இதை அதை எப்படி அது மாதிரி நிறைய காளிகள் இருக்கிறாங்க அந்த காளியோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் உருவம் இப்போ நம்மளோட அம்மாவுக்கு ஒரு பேர் இருக்குது இருந்தால் கூட அம்மா வந்து என்னோட பாட்டிக்கு அவங்க வந்து மகள் தாத்தாவுக்கும் மகள் சகோதரங்களுக்கு சிஸ்டர் மாதிரி அப்பாவுக்கு வைஃப் மாதிரி எனக்கு அம்மா மாதிரி என்னோடய குழந்தைக்கு வந்து பாட்டி மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் உருவத்தில் ஒரே ஆளை டிஃப்ரெண்ட் உருவத்தில் பார்க்குற மாதிரி உங்களுக்கும் காளியை டிஃப்ரெண்ட் உருவமாக பார்க்கல ஆனால் இந்த தமோ குணம் சாத்திய குணத்திலேருந்து காணியை ரெண்டு வாட்டி காளியை நம்ம உபாசனை பண்ணியிருக்கோம் ஆனால் ரஜோ குணத்தில் இதுவரையிலும் ஜாஸ்தி ஆளுகள் உபாசனை பண்ணது கிடையாது ஏன்னா ரஜோ குணத்தில் உபாசனை பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளோட பாடியை வந்து நம்மளோட உடம்பை வந்து காளியாக மாற்ற ஒரு வித்தியை இருக்குது அந்த வித்தியை உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ரஜோ குணத்தில் காளியை உபாசனை பண்ண முடியும் அந்த வித்தியை தான் இனி வர்ற ஃப்யூச்சரில் வர்ற ஓரோ பாடங்கள் நம்ம பார்க்குறோம் அந்த பாடங்களை பற்றி விருப்பம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் எனக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 8714802825 இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க கால் பண்ணாதுங்க ஏன்னா பிகாஸ் நான் நிறைய வேலையில் இருக்கும் கால் அட்டன் பண்ண முடியாது இல்லாட்டி கால் அட்டன் பண்ணால் என்னோடய டாக் வந்து ராங் ஆனால் உங்களுக்கு அது கோபம் வந்துடும் அப்போது நீங்கள் பெட்டர் நீங்கள் என்ன செய்யலாங்க ஒரு மெசேஜ் போடுங்க தேவையிருந்த மெசேஜாக இருந்தால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் தேவையில்லாத மெசேஜாக இருந்தால் நான் ரிப்ளை பண்ணாத அப்போ அது வந்து நீங்கள் நினச்சிக்கணும்னா இது தேவையில்லை யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன்னா பிகாஸ் நான் ஒரு வேலையில் இருக்கிறேன் அப்போ அந்த வேலைக்கு இடையில் வந்து நிறைய பேர் என்ன கால் பண்ணி அது இதுன்னு சொல்லும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் மட்டுமாக இருந்தால் நீங்கள் பேசலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து மெசேஜ் போட்டால் போதும் மெசேஜ் போடுறதா நல்லதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஏன் இந்த நம்பர் கொடுக்கலனா இந்த நம்பர் கொடுத்தா நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டுருக்கா அப்போ அதனால தான் நம்பர் ஒரு இடத்துலையும் கொடு நம்ம பயந்து நம்பர் கொடுக்காமல் இருக்கிறதில்ல நம்பர் கொடுத்தோன்னா உடனே ஒரு தேவையில்லாமல் காலமே 5 மணிலேருந்து கால்ஸ் வரும் அதனால நான் இப்போ கொஞ்சம் சைலண்டில் போட்டுருக்கேன் ஃபோன் அப்போது இப்போ 9 மணியானால் தான் நான் சைலண்ட் ஓப்பன் பண்ணுறது எது வரையிலும் சைலண்டில் ஃபோன் போட்டோன்னா இந்த மாதிரி இது இந்த பிரச்சனைகள் நீங்களே உருவாக்குறது ஏன்னா நான் அந்த நம்பர் வந்து பிளாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி ஆனால் நான் நிறைய நம்பர் பிளாக் பண்ணியிருக்கு அப்போ எதனாலன்னு சொன்னால் அவங்களோட பேச்சுவார்த்தை என்னோட சரிப்பட்டு வராது நான் சும்மா சண்டை பிடிக்கிறதோட பேசாமல் பிளாக் பண்ணால் பிரச்சனை முடிஞ்சிடும் இதனால தான் பிளாக் பண்ணுறதும் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதனால் நிறைய பேருக்கு கோபம் வரும் அந்த கோபம் என்னோட பிரச்சனை இல்லை நீங்கள் நினைக்க வேண்டியது நீங்கள் ஒரு ஆள் தான் என்னை கூப்பிடுறது ஆனால் நான் அட்டன் பண்ணுறது 1000 பேருக்கு பக்கத்தில் ஒரு நாளைக்கே 500-600 பேருக்கு பக்கத்தில் நான் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு தேவையில்லாத கால்ஸாக இருந்தால் நான் கண்டிப்பாக பிளாக் பண்ணிடுவேன் உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா என்ன நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தால் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் எனக்கு டைம் இருக்கிற டைமில் நான் அந்த வாட்ஸ்அப் எடுத்து பார்த்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ